Hi students, in the video la paadam 2 kalapengalla isatin neemapadai matrum kalapen vadivil vattathin samambadu pathi therinjikka porom. Kalapen vadivil vattathin samambadu isatin neemapadai modulus of z minus z naught equal to r என்ற சமன்பாட்டை வந்து நிறைவு செய்துன்னு வெச்சுக்கறோம் பூர்த்தி செய்துன்னு வெச்சுக்கறோம் இங்க பூர்த்தி செய்யும்போது இது கிடைப்பட்ட தொலைவு என்னன்னா r ஒரு மாறாத தொலைவு அதாவது நிலைப்புள்ளி z னு சொல்வாங்க அந்த நிலைப்புள்ளி இந்த z ரெண்டுக்கு இடைப்பட்ட தொலைவு மாறாத தொலைவு r அப்படிங்கும்போது இந்த மாறாத தொலைவில் இருக்கக்கூடிய அனைத்து கலப்பெண்களையும் வந்து உள்ளடக்கியது தான் இந்த அமைப்பு நம்ம சொல்லலாம் modulus of z minus z naught equal to r இதுக்கு இடைப்பட்ட தொலைவு distance r மாறாத தொலைவு அப்ப மாறாத தொலைவில் இருக்கக்கூடிய அனைத்து கலப்பெண்களையும் கொண்ட தொகுப்பு தான் இந்த அமைப்பு அப்ப இததான் வந்து கலப்பெண் வடிவில் வட்டத்தின் சமன்பாடாக நம்ம சொல்றோம் இப்போ நம்ம ஆல்ரெடி படிச்சிருக்கோம் வட்டத்துக்கான வரையறை என்னன்னா ஒரு நிலைப்புள்ளி இருக்கு ஒரு நகரும் புள்ளி இருக்கு இது ரெண்டுக்கு இடைப்பட்ட தொலைவு வந்து மாறாத தொலைவு ஒரு கான்ஸ்டன்ட் தொலைவு எப்பொழுதும் ஒரு மாறாத தொலைவு இருந்துச்சுனா அப்ப நகரும் புள்ளியானது அந்த நகரும் புள்ளியினுடைய நியமபாதை அப்ப நகரும் பாதையானது என்னவா இருக்குன்னா ஒரு வட்டத்தை வந்து நமக்கு கொடுக்கு அதாவது நிலைப்புள்ளி இருக்கு அது நகரும் புள்ளி இருக்கு அந்த நகரும் புள்ளி வந்து ரெண்டுக்கு இடைப்பட்ட தொலைவு மாறாத தொலைவு இருக்கும்போது இதனுடைய நகரும் பாதியானது நமக்கு ஒரு வட்டத்தை வந்து கொடுக்கு இப்போ இது வந்து z நாட் இது வந்து நம்ம நிலைப்புள்ளி அப்படினு வெச்சுக்கறோம் இது வந்து இந்த கலப்பெண்ணுக்கு இடைப்பட்ட தொலைவு வந்து r ஒரு மாறாத தொலைவு அப்படி இந்த கலப்பெண்ணது நகரும் பாதியானது ஒரு வட்டத்தை நம்ம கொடுக்குன்னு சொல்லி நமக்கு ஆல்ரெடி நம்ம படிச்சிருக்கிறோம் அதே கான்செப்ட் தான் இந்த புள்ளிக்கும் இந்த நிலைப்புள்ளிக்கும் இடைப்பட்ட தொலைவு மாறாத தொலைவு r இருக்கும்போது இதனுடைய பாதை வந்து நமக்கு வட்டத்தை கொடுக்கு அப்ப வட்டத்தின் சமன்பாடு நம்ம எப்படி எழுதலாம் அப்படின்னா மாடுலஸ் ஆஃப் z மைனஸ் z நாட் ஈக்குவல் டு r இங்க z நாட்ங்கிறது நிலைப்புள்ளி மையப்புள்ளின்னு நம்ம வச்சுக்கலாம் ஆர் என்பது ஆரம் ரெண்டுக்கு இடைப்பட்ட தொலைவு மாறாத தொலைவு ஆர் அப்படின்னு சொல்லி நம்ம வச்சுக்கலாம் அதே போல வட்டத்தினுடைய சமன்பாடு இப்படின்னு நம்ம சொல்லலாம் மாடுலஸ் ஆஃப் z மைனஸ் z நாட் லெஸ் தன் ஆர்ன்னு நம்ம சொல்லலாம் இப்ப லெஸ் தன் ஆருங்கும் போது அந்த புள்ளிகள் வந்து கலப்பினுடைய வட்டத்தின் உள்பகுதியில் அமைக்கும் வட்டத்தின் உள்பதில் உள்ள புள்ளிகளை குறிக்கிறது அப்போ நம்ம இசை வந்து உள்பதில் இருக்கிற புள்ளிகளை குறிக்கிறதுன்னு நம்ம சொல்லிடலாம் அடுத்தது அதே போல மாடுலஸ் ஆஃப் z மைனஸ் z நாட் கிராட்டர் தன் ஆர் அப்படிங்கும்போது வட்டத்தின் வெளிப்பகுதியில் உள்ள புள்ளிகளை குறிக்கிறது அப்போ வந்து அந்த புள்ளிகள் வந்து வட்டத்தினுடைய வெளிப்பகுதியில் இருக்கக்கூடிய புள்ளிகளை குறிக்கிறதுன்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம் இப்போ நம்ம வந்து இதனுடைய அப்சல்யூட் வேல்யூ மட்டு மதிப்பு நமக்கு தெரியும் அதாவது இசட்னுடைய மட்டு மதிப்பு எப்படி நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணோம் அப்படின்னா இந்த புள்ளிக்கும் இந்த இசட்ங்கிற புள்ளிக்கு இடைப்பட்ட தொலைவு தான் நம்ம என்ன சொல்லுவோம் மட்டு மதிப்பு மாடுலஸ் ஆஃப் இசட் இஸ் ஈக்குவல் டு ஆர் நம்ம மாறாத தொலைவுன்னு தெரியும் ஆர் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒய் ஸ்கொயர் இப்போ இதை ரெண்டு பக்கம் நான் என்ன பண்ணுறேன் வர்க்கப்படுத்துகிறான் வர்க்கப்படுத்தும் போது நமக்கு என்ன கிடைக்குது அப்படின்னா இங்கே வந்து வர்க்கம் பண்ணும்போது இங்கே ரூட் கேன்சல் ஆயிருச்சு இங்கே வந்து ஆர் ஸ்கொயர் இருக்குது அப்போ எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஆர் ஸ்கொயர் என்ற வட்டத்தினுடைய சமன்பாடு நமக்கு கிடைக்குது இதில் பார்த்தீங்கன்னா மையம் வந்து 0,0 மற்றும் ஆரம் வந்து ஆர் அலகுகள் இது வந்து வட்டத்தின் சமன்பாடுன்னு நமக்கு தெரியும் மையம் 0,0 மற்றும் ஆர் வந்து ஆர் அலகுகளுடைய ஒரு வட்டத்தின் சமன்பாடு நம்ம இதிலிருந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம் எடுத்துக்காட்டு 2.19 மாடுலஸ் ஆஃப் 3z மைனஸ் 5 பிளஸ் ஐ ஈக்குவல் டு 4 என்ற சமன்பாடு வட்டத்தை குறிக்கும் என காட்டுக மேலும் மையம் ஆரம் காண்க இப்போ இந்த சமன்பாடு வந்து வட்டத்தின் சமன்பாடுன்னு சொல்லி நம்ம சொல்லணும் அதுக்கப்புறம் மையம் ஆரம் என்னங்கிறது நம்ம சொல்கிறோம் அப்படி இருக்குன்னு நமக்கு தெரியும் வட்டத்தின் சமன்பாடாக
எப்படி வழியா பொது சமன்பாடு கலப்பெண் வடிவில் அப்படின்னா மாடுலஸ் ஆஃப் இசட் மைனஸ் இசட் நாட் ஈக்குவல் டு ஆர். இங்கே இசட் நாட்டுங்கிறது மையப்புள்ளி நிலைப்புள்ளி, ஆருங்கிறது ஆர் ஆரம் அப்படின்னு சொல்லப்ப இந்த கொடுக்கப்பட்ட கலப்பெண்ணை இந்த சாம்பாடை வந்து இந்த வடிவத்தை நம்ம கொண்டு வர்றோம். இப்போ கொண்டு வரக்கனால இசட்டுக்கு முன்னாடி அதனுடைய கேளு எதுவுமே இல்லை, ஒன்றா இருக்கணும். அப்போ இங்கே த்ரீ இருக்குது, நம்ம என்ன பண்ண போகிறோம், ஃபஸ்ட்டு த்ரீ ரிமூவ் பண்ணுறோம். த்ரீ ரிமூவ் பண்ணுறது நம்மளாம் வந்து த்ரீயை நம்ம பொதுவாக வெளியெடுக்கிறோம். ஸ்டெப்பில் த்ரீயை வந்து பொதுவாக வெளியெடுக்கும் போது இங்கே த்ரீயில் த்ரீ இருக்கனால வெளியெடுத்துட்டோம். இங்கே வந்து நமக்கு த்ரீ இல்லை, அதனால் என்ன பண்ணுறோம், மூணால் வகுத்துட்றோம். ஓகே, வகுத்துட்றோம். அடுத்த ஸ்டெப்பில் என்ன பண்ணுறோம், இந்த த்ரீ இங்கே நமக்கு ஒன்று தான் இருக்கணுங்கிறனால இந்த வடிவத்தை கொண்டு வரனால இந்த த்ரீ நான் ரிமூவ் பண்ணுறக்க என்ன பண்ணுறேன், ரெண்டு பக்கம் நான் வந்து மூணால் வகுக்கிறேன். அல்லது நீங்கள் இந்த மூணு அந்த பக்கம் கொண்டு போய் வச்சாலும் நல்லதா, மூணு அந்த பக்கம் போது வகுத்தலாயிரு. அப்போ ஆல்ரெடி நமக்கு அஸ்யூஷுவல் கிடச்சிரு. இப்போ நம்ம மூணால் வகுக்கிறேன், வகுக்கும்போது இங்கே என்ன ஆயிரு, நமக்கு ஒன்று ஆயிரு, இங்கேருந்து ஃபோர் பை த்ரீன்னு கிடச்சிரு. அதே சமயம் வந்து நாங்கள் மைனஸை நம்ம காமனாக எடுக்கிறேன், அங்கே மைனஸை நான் காமனாக எடுக்கிறேன். மைனஸ் காமன் எடுக்கும்போது இங்கே ஃபைவ், இங்கே வந்து மைனஸ் ஐன்னு நம்ம போடுவோம். இப்போ அதை பெருக்கி பாருங்கள், மேலே இருக்கிற ஆன்சர் நமக்கு அப்படியே கிடச்சிரு. அதே போல் இப்போது வகுக்கும்போது நமக்கு என்ன ஆன்சர் கிடைக்குதுன்னா மாடுலஸ் ஆஃப் இசட் மைனஸ் ஃபைவ் மைனஸ் ஐ பை த்ரீ ஈக்குவல் டு ஃபோர் பை த்ரீன்னு கிடைக்கும். இதை பார்க்கும்போது நமக்கு கலப்பின் வடிவில் வட்டத்தினுடைய சாம்பாடு வடிவத்தை நம்ம கொண்டு வந்துட்டோம். அப்போ இசட் நாட்டுங்கிறது வந்து மையப்புள்ளி, இதில் ரெண்டு புள்ளி இருக்குது மெய்ப்பகுதி கற்பனை பகுதி. ஆறுங்கிறது வந்து ஆரம். இப்போ இதில் மையம் நம்ம எடுத்து எழுதலாம், மையம் சென்டர் ஃபைவ் பை த்ரீ அதாவது மெய்ப்பகுதி, அஞ்சு பை மூணுங்கிறது மெய்ப்பகுதி. அதே போல் கற்பனை பகுதி ஒய்ங்கிறது வந்து மைனஸ் ஒன் பை த்ரீ. இந்த மூணுங்கிறது ரெண்டுக்கும் பொதுவான நம்பரு. அப்போ ஃபைவ் பை த்ரீ கமா மைனஸ் ஒன் பை த்ரீங்கிறது மையம். ஆரம் அப்படிங்கிறது ஒன்றும் இல்லை, ஆரம் ஃபோர் பை த்ரீங்கிறது ஆரம். இதுக்கு ரிலேட்டடான எக்ஸசைஸ் சம்ஸ் வந்து இந்த டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்குறேன், நீங்கள் அதை பார்த்துக்கலாம். இப்போ இந்த வட்டத்தை வந்து நம்ம ஒரு ஆர்கான் பிளானில் வந்து நம்ம ட்ரா பண்ணலாம். இப்போ வட்டத்தை வரைஞ்சிட்டேன், மையப்புள்ளி என்ன அப்படின்னா இசட் நாட். ஓகே, இசட் நாட் ஈக்குவல் டு ஃபைவ் பை த்ரீ கமா மைனஸ் ஒன் பை த்ரீ. இப்போது இதுக்கு இடைப்பட்ட தொலைவு, இந்த தொலைவில் இருக்கக்கூடிய அனைத்து கலப்பெண்களையும் குறிக்கும் நம்ம தெரிஞ்சுக்கலாம் இசட்டுங்கிறது. இப்போ வந்து ஆர் ஈக்குவல் டு ஃபோர் பை த்ரீ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். Subscribe and share your friends and student circle.